ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோ என்னென்னா, கூகுள் க்ரோமில் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதுதான் கிடையவே கிடையாது. இப்போ கூகுள் க்ரோம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் க்ரோமில் போய்ட்டு ஏதாவது விஷயம் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். அது வந்து நல்ல விஷயமாகவும் இருக்கும், கெட்ட விஷயமாகவும் இருக்கும். ஓகேங்களா, க்ரோமை ஓப்பன் பண்ணிடுவீங்க. அது கெட்ட விஷயமா இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக போயிட்டு மேலே த்ரீ டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். அதில் ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லி ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும். அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா, இதில் இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டே வருவோம். இல்லை கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொத்தமாக கிளியர் பண்ண பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அந்த மாதிரி கொடுத்துட்டு நேரில் லாஸ்ட்டு 4 வீக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுவீங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் டைம் அதை கிளிக் பண்ணுவீங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் கீழே மொத்தமாக கிளியர் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிளியர் அப்படின்னு கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்த பிறகு கூகுள் க்ரோமில் எல்லா வீடியோஸு இல்லை நம்ம சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலீட் ஆயிரும். ஓகேங்களா, அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இந்த ஹிஸ்ட்ரியை தவிர்த்து செகண்டாக ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் என்ன தான் டெலீட் பண்ணாலும் அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து கூகுள் வந்து உங்களோட டேட்டாவை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன சர்ச் பண்ணீங்களோ அது மொத்தமாக எல்லாமே சர்ச் ஹிஸ்ட்ரியை பூரா அதை வச்சுருக்கோம். அதை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மேலே இருக்க சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கூகுள் அப்படின்னு கொடுங்க. கூகுளை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல, கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன சர்ச் பண்ணீங்களோ அது மொத்தமாக இதில் வந்து டீட்டெயிலாக வந்திருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தீங்க, எந்த டைம் சர்ச் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, எந்த இடத்துலேருந்து பார்த்துருக்கீங்க அப்படின்ற மொத்த டீட்டெயிலுமே இதில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி நார்மலாக டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் ஃபோனை மட்டும் கொடுத்தவே கொடுத்துடாதீங்க. அப்புறம் அவங்க இந்த டீட்டெயில் தெரிஞ்சவங்க இதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை பார்த்து ஓப்பன் பண்ணாங்கன்னா மாட்டிக்கிட்ட பங்கு. எப்போ பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பார்க்குறீங்களா, அந்த மாதிரி மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் நீங்கள் மேலே டெலீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெலீட் டுடே, டெலீட் கஸ்டம் ரேஞ்ச், டெலீட் ஆல் டைம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து டெலீட் டுடே அப்படின்னா இன்றைக்கி சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது மட்டும் டெலீட் ஆகும். இதில் டெலீட் ஆல் டைம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் டெலீட் பண்ண மொத்தமுமே டெலீட் ஆகிடும். இப்போ நீங்கள் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துருங்க. இப்போ நான் டெலீட் ஆல் டைம் அப்படின்றத கொடுக்குறேன். இது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா புக்ஸு, இமேஜ் சர்ச்சு, சர்ச்சு, வீடியோ சர்ச்சு, இது வரைக்கும் என்னென்ன சர்ச் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாமே இதில் வந்து டிக் ஆகிருக்கும். இதில் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்துடும் கீழே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணால் போதும், உங்களோட மொத்த டீட்டெயிலுமே டெலீட்ன்ற ஆப்ஷன் ஒன்று கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். இது வரைக்கும் நீங்கள் இந்த கூகுள் சர்ச்சில் என்னென்ன வீடியோஸ் இல்லை என்னென்ன சர்ச் பண்ணி பார்த்தீங்களோ அது மொத்தமே இதில் வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓகேன்ற ஆப்ஷன் இருக்கும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ பார்க்கும்போது இருந்த எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே இதில் இருக்காது. இதுதான் பெர்மனண்ட்டாக ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணுறது. ஓகேங்களா, நீங்கள் நார்மலாக அந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து டெலீட் பண்ணிங்கன்னா அது வந்து அங்கே மட்டும்தான் டெலீட் ஆகும், பட் இங்கே வந்து டெலீட்டே ஆகாது, இதில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து சேவாகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஆட்டோ டெலிட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டோன்ட் டெலிட் ஆக்டிவிட்டி அப்படின்னு போட்டுருங்க. ஆட்டோ டெலிட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தேன் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டிருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து சீக்கிரமே டெலிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 3 மந்த்ஸை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க, சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இது மாதிரி டைமில் இது பார்த்ததுக்கப்புறம் உடனே டெலீட் பண்ணுறதுனா இங்கே நேரடியாக வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை,
எப்போ வேணாலும் டென்த் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 months அப்படின்றத கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் கொடுத்துருங்க. இதை கிளிக் கொடுத்தா போதும், இது வந்து ஆக்டிவ் ஆகிரும். கன்ஃபார்ம் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓகே ஆப்ஷன் கேட்கும், அதை ஆட்டோ டெலிட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, இது 3 months அப்படின்ற ஆப்ஷனில் வரும், இது தானாகவே ஆட்டோ டெலிட் ஆகிரும். நீங்கள் இனிமேல் வந்து கூகுளில் எந்த விஷயம் சர்ச் பண்ணாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அது 3 months டெலிட் ஆகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த ஒரு டிப்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் அனிமேட் தமிழன். மண்டல மட்டும் அடிச்சிடாத, குளக்கத்தில் உள்ள போயிருவேன். இப்போ இந்த பக்கம் வா, இப்படி வா.